குட் மார்னிங் டு எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இது என்னது பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆணி ஆட்டத்துக்கு நம்ம பண்ணுற உப்புட்டு எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி காமிச்சு தரப்போகிறேன். ஸோ நீங்கள் மாவு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ப்ளஸ் ஒன் மைனஸ் பண்ணிங்க. இப்போ நான் இதை பிசைஞ்சு காமிக்க போகிறேன். இதில் என்ன ஒரு சிட்டிக்கு மஞ்சப்பொடி போட்டுக்க போகிறேன். இதை பிசையணும். முதல்ல நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிங்க, உப்பு தண்ணி விட்டு சொல்லி உப்பு இல்லாமல் தண்ணி உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் எடுத்துக்கணும், சிலவங்க உப்பு போட்டுப்பாங்க, நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு பின்ன நம்ம எண்ணெய் விட்டு தான் அது பிசைய போகிறோம். எப்படிங்கிறத காமிச்சு தரேன். பார்த்தீங்களா, இப்படி பிசைஞ்சிங்க தண்ணி விட்டுட்டு. நீங்கள் எடுத்துக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சொல்லி தண்ணி விட்டுங்க. இனி நான் இப்போ எண்ணெய் விட்டு பேச போதில்லை. என்ன எண்ணெய் விடணும், நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் விட்டு பிசையப்படும், பிசைஞ்சு காமிச்சு தரேன். பார்த்தீங்களா, இந்த மாவில் நான் தண்ணி விட்டு பிசைஞ்சேன். இப்போ அதை நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு கை பார்த்தா தெரியும் இதுக்கு எவ்வளோ எண்ணெய் விடலாங்கிறது. அதாவது ஒன்றா ஊற்றிக்காதீங்க, எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலருங்க. அந்த மாவு பிசையும் போது உங்களுக்கு அந்த தெரியும், அந்த மாவு இப்படி தொங்க தொங்க பாருங்கள், போட்டால் அப்படி வழுக்கின்னுக்கிறது பார்த்தீங்களா, தொங்க தொங்க இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இதில் பிசைஞ்சு மாவை வச்சு வச்சுடுங்க. இது எவ்வளோ நேரம் உருதோ அவ்வளோ நேரம் நமக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாக அந்த நம்ம இது நம்ம பண்ணுற உப்புட்டு நல்லாயிருக்கும். அதில் வேறு ஒரு விஷயங்கிறது, இந்த மாவில் இப்போ நம்ம எண்ணெய் விட்டு பிசைஞ்சிருக்கோமே, இது சரியான பதம் வந்தாச்சு வச்சுக்கோங்க, நல்லா கரெக்டாக ஆயிடுச்சுன்னா இது இந்த ரிவர்ஸில் எண்ணெய் வரும். நம்ம சொல்ல வேண்டிய எண்ணெய் திரும்பி கக்குங்க, அந்த மாதிரி இது இந்த திரும்பி வர ஆரம்பிச்சிடும், பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்போ பிசையறது நல்லா, நீங்கள் இந்த பிசையற பிசையில் தான் இருக்குது மாவு, நல்லா எடுத்து பிசைங்க. மாவு அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு வைக்கும்போது அப்படியே பிசைஞ்சு மூடி வச்சுடுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் இது அப்படியே ஊறணும். அப்புறம் நம்ம காலையில் வேலை பார்க்குறதே அது முதல்ல இருந்துட்டு அதை பிசைஞ்சு வச்சுடுங்க. பிகாஸ் நம்ம இப்படி கடைசியில் இது பண்ணிக்க நமக்கு பண்ணும்போது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது எப்படி இது பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, இப்படி விட்டால் நான் உப்புட்டு பண்ணி காமிக்கும்போது காமிக்கிறேன். சரியா, உப்புட்டுக்கு நம்ம என்ன பூர்ணம் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் அது மறந்து செய்துட்டேன், மறந்ததில் ஆல்ரெடி போட்டு நம்ம உட்கார பண்ணியிருந்தோம் இல்லையா. கடலப்பருப்பு வேக வச்சு வெள்ளத்தை கரைச்சி நம்ம அதில் போட்டு பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி எந்த பருப்பு வேணால் எடுத்துக்கலாம். சிலவங்க பாசி பருப்பு கூட எடுத்துப்பாங்க. நான் இன்றைக்கி கடலப்பருப்பு வேக வச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், அதில் கடலப்பருப்பு முழுஷ முழுஷாக தெரியறதா தெரியும். நான் இன்றைக்கி கடலப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்தேன், பாக வச்சுட்டு அதில் போட்டுக்கிட்டிருக்கேன். இதில் தேங்காயும் போட்டு நாங்கள் இப்போ கலர போகிறேன். இந்த கலரதில் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏலக்காய் நெய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி நம்ம உப்புட்டுக்கு தட்ட போகிற பூர்ணம். சரியா, உப்புட்டு தட்ட போட்டு நம்ம உப்புட்டு தட்ட போகிறோம். அதுக்கு தட்டுறதுக்கு உரிய பூர்ணம் அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ஸ்டஃபில் வைக்கிற வந்துட்டு இது தான். ஸோ அதாக்கு இதில் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இதை நான் இப்போ தேங்காய் போட்டு கலரை வச்சுட்டு போகிறேன். இதில் ஏலக்காயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. பூர்ணம் இப்படி இந்த மாதிரி உருண்டு வரணுமே. நீங்கள் வச்சுக்கிறது கரமுள்ள பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லாட்டா காப்பர் பாட்டம் பார்த்து வச்சுக்கோங்க, அது அவங்கவுங்க சாய்ஸு. இப்படி சுருண்டு வரணும், நம்ம சொல்லுவோம் இல்லையா சுருண்டு வரணும்னு சொல்லி, அந்த மாதிரி சுருண்டு வரணும். இதுக்கு நீங்கள் கடலப்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சாதாரணம் இதுக்கு முன்னாடி நான் உட்காரையோட லிங்க் வேணால் அதில் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதே அது உட்கார பண்ணியிருக்கோம், அதை அரைச்சி வேவிச்சு பண்ணணும். இது நம்ம அதுவும் பண்ணலை, சும்மா கடலப்பருப்பு நல்லா குழைய குழைய வேக வச்சேன். வேக வச்ச அதில் வெள்ளத்தை போட்டு இது இது இப்படி பண்ணி வச்சுட்டுருக்கேன். தேங்காய் மட்டும் இதில் போட்டுருக்கேன். சரி, அது பூர்ணம் இது நமக்கு அந்த அந்த உப்புட்டு தட்டும்போது பவுல் மாதிரி அப்படியே உருண்டு அதில் வந்து நமக்கு போட்டு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கலாம். இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சுன்னா கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாவுன்னு சொன்னீங்களே எண்ணெய் திரும்பி வரதுக்கு ரிவர்ஸில் இருந்தேன், அப்படி வரத்தை பாருங்கள். அப்படி தான் அந்த நான் எண்ணெய் திரும்பி வரது நான் காமிக்கலை. அப்படி இந்த மாவை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படி இன்கேஸ் நீங்கள் பிசைஞ்ச மாவில் எண்ணெய் பத்தலைன்னா, இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு கூட என்ன சொல்லுவோம் உங்களுக்கு எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். சரியா, இப்போ அந்த இருக்கு எண்ணெய் இது பார்த்தீங்களா. இப்போ நான் இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை இதே மாதிரி பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன். இதை மாவை வச்சு கீழே பருத்தி நம்ம கையாலேயே இப்படி தட்டி 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 அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கிறது, அந்த பூர்ணத்தை ஃபில் பண்ணிக்கிறது, அது மாதிரி பட்டிக்கிறது, இப்படி தட்டி கொடுக்குறது. சரியா, இல்லை கொஞ்சமெல்லாம் அங்கங்கே பூர்ணம் இருக்கவோ நம்ம பார்க்கவோ செய்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நம்ம அதை கல்லில் தவாலை போட்டு எடுக்கும்போது சரியாக வந்துடும். இது போட்டுறதுக்கு நல்லெண்ணெய் தான், அப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டு தான் இந்த பிசைஞ்சு எல்லாம் பண்ணணும். அப்போ நல்லெண்ணெய் விட்டு கூட எடுத்துக்கலாம், ஆயில் சாரி கீ விட்டு எடுத்துக்கலாம். அதாவது இது சரிக்கா ஆக்சுவலி இது தவாலை போட்டால் வேகத்துக்குரிய அந்த ஒரு இதுக்கு நெய் தான் விடுவாங்க. இன்கேஸ் நெய் இல்லை, நெய் தேவையில்லைன்னா கொஞ்சம் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா அதுக்கு பதிலாக என்ன விட்டுக்கலாங்க, டெஞ்சா ஆயில் கூட விட்டுக்கலாம், நல்லெண்ணெயே விட்டுக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் விட்டு தானே பிசைஞ்சோம், அப்போ அப்படி கூட பிசைஞ்சுக்கலாம். இனி இப்போ அதுவும் இல்லை, நமக்கு ரெண்டுமே தேவையில்லை, எண்ணெயும் தேவையில்லை, கீயும் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்கன்னா சும்மா நான் ஸ்டிக்கில் போட்டு எடுத்தால் உங்களுக்கு சும்மாவே வந்துடும். சரியா? அப்போ நம்ம அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போ இதில் இரும்பு கல் வச்சுருக்கேன், கல் சுட்டுட்டும் சுட்டதும் நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். இதை பார்த்துட்டிங்களா, சாதாரண வாழையிலே நம்ம என்ன பண்ணிப்போம், இது இருக்கட்டும், சிம்மில் வச்சுங்க. நெய் வண்ணா நெய் அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி நெய் வண்ணா நெய் விட்டுக்குங்க, இல்லைன்னா ஆயில் விட்டுங்க. நான் இப்போ நெய் விடுறேன், இது உரிக்கின நெய்யுங்க. இதுக்கு அந்த நெய்யில் விட்டு தான் இதை பண்ணணும். அது வேக வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு நல்லா வெந்து வந்துடும், ஸ்பாஞ்சியாக ஸ்மூத்தாக அந்த பூர்ணம் அதுவுமா அந்த நெய்யுமா இது பண்ணலாம். இது என்னத்துக்கு விசேஷம் கேட்டால், அது என்ன பருப்பு போர்டு நம்ம எதுக்கு பண்ணுற மட்டும் ஆவணி வட்டத்துக்கு கம்பல்சரியாக பண்ணுவோம். ஸோ நம்ம அதில் பண்ணுறது எப்படி பண்ணலாங்கிறத தான் நான் காமிச்சு தரேன். இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் கேஸை சிம்மில் வச்சுங்க, கறியை விடாமல் பார்த்துக்கலாம். இல்லை மீடியத்தில் கூட வச்சுக்கலாம், பட் நமக்கு அது தெரியணும் நம்ம அதில் எப்படி வச்சுக்கிறோம். இது காரணம் இதில் இருக்கிற ஸ்டஃபிங் வந்து இனி திதிப்பு இல்லையா, அப்போ அது என்ன சொல்லுவா, அதுவும் இந்த எண்ணெயும் ஆயிலும் நெய்யும் எல்லாமே உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்குள்ளே அது மீன்ஸ் ஒரு கரிஞ்சு அதில் ஒட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ அது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. நீங்கள் பூர்ணம் கூட கூட உங்களுக்கு என்ன சொல்லுவா, பருத்திக்கலாம்னு வேணால் பருத்திக்கலாம், இல்லை எப்படி இப்படி பண்ணுறதுல கொஞ்சம் திக்காக பண்ணுறதுலாம் பண்ணலாம், சிலவா தின்னாக பண்ணுவாங்க, அது அவங்கவுங்க விருப்பங்க. அப்போ ஸோ நம்மளோட போர்டு ரெடி. அப்போ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் போடுறதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம். சிதாராம் கிச்சன், ஜெய் ஸ்ரீராம்.